ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்டாக்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ இந்த நியூஸ் நான் பார்த்தேன் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதை பற்றி டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் படிங்க உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது ஃபுல்லாக இப்போ தரிச்சமே இருக்கிற ட்ரெண்டையும் தற்சமயோ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிற டெக்னிக்கல் லெவலையும் வச்சு கொடுத்துருக்கிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தேர்ட்டீன் பர்சன்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்து பிளஸ் இந்த ஸ்டாக்ஸ் பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம அதற்கான பதிலாக அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நிப்டி பிப்டி வந்து இந்த இயர் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் ஒன்று வந்து போஸ் எலெக்ஷன் ஸோ எலெக்ஷன் ரேலி இருந்தது அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அகெயின் வந்து இப்போ ஆள கட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிற பாசிட்டிவான நியூஸ் மார்க்கெட்டை வந்து இன்னும் இந்திய சந்தையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறமா ரேட் கட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட் கட்டு ருபி டாலரோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஃபேவரபிளாக இருந்தது இந்த மாதிரி சில பல காரணங்களால் இந்திய பங்குச்சந்தை நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு பத்தாயிரத்தி அறநூறுலேருந்து பதினோராயிரம் அப்படிங்கிற லெவலை தான் மார்க்கெட் நல்ல ஒரு ரீச் போயிட்டு இருக்கு ஸோ தற்சமயம் பத் பத்தாயிரத்து பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பதினோராயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி ட்ரேட் ஆனது குறிப்பிட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த மொமெண்டம் வந்து ஸ்டில் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற லெவலை தாண்டி பன்னெண்டாயிரத்தி நானூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற லைஃப் டைம் ஹை ப்ரைஸை தொடுறதுக்கான வாய்ப்புகள் வித்தின் டுவெல் மந்தில் இருக்குது நெக்ஸ்ட் டுவெல் மந்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜெக்ஷன் அவங்களோட டெக்னிக்கல் அனலைஸில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும் இந்த இயர் அதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட்டி கொடுக்குற நியூஸஸ் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமுமே வந்து மார்க்கெட்டை வந்து இன்னும் பாசிட்டிவாக கொண்டு போகும் அதே மாதிரி எஃப்ஐஐ வித்தின் டுவெண்ட்டி த்ரீ சர்ஷனில் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஸ்டில் ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலில் பார்க்கும்போது அடுத்த கட்டமாக நிஃப்டி ஃபிஃப்டி பதினோரு பன்னெண்டாயிரத்தி நானூறுலருந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக போகும்போது இப்போ தற்சமையாக இருக்கிற இருக்கிற மார்க்கெட்டை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஸ்டாக்ஸையும் நமக்கு சஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் ஸ்டாக்ஸ் ஃபோர்டின்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வித் நெக்ஸ்ட்டு டுவெல் மன்தில் ரிட்டர்ன் கொடுக்குற டெக்னிக்கல் பேஸ்டான சில ஸ்டாக்ஸை நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு க்ளோஸிங் ப்ரைஸில் நமக்கு ரிட்டர்ன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் தேவை அந்த ஸ்டாக்கு வந்து நம்ம எல் இருக்கிற ஐயாயிரம் ஸ்டாக்ஸ் ஆறாயிரம் ஸ்டாக்ஸையும் நம்ம செக் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான ஸ்டாக்ஸ் கிடச்சிருச்சு நாம இதை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க்கு ஸோ ஐசிஐசிஐ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் எதனாலே இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிற ரீசனும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு ட்ரேட் ப்ரைஸாக முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நானூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் டார்கெட் போகும் ஸ்டாப் லாஸ் நானூ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ அப்சைடில் ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கான ரீசன் டெக்னிக்கலாக அது மூவ் ஆகிட்டுருக்கிற பவுன்ஸ் அந்த லெவலையும் கொடுத்துருக்காங்க சன் ஃபார்மா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நானூற்றி அறுபத்தி நாலாம் டார்கெட் வந்து அறுநூற்றி நாற்பது வரைக்கும் போகும் ஸ்டாப்லாஸ் வந்து நானூற்றி அஞ்சு ரூபா கொடுப்பிட்டு சொல்லியிருக்காங்க சன்ஃபார்மா வந்து ஒரு பிக் கரெக்ஷன் ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் வந்தது அதுக்கப்புறமா ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து டச் பண்ணி நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு ஸோ இப்போ இஎம்ஏ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ டேஸை பார்க்கும்போது இது பாசிட்டிவாக இன்னும் ட்ரே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நானூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான காரணங்களும் டெக்னிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்பது ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அறுநூற்றி தொண்ணூறு ஸ்டாப்லாஸை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இஎம்ஐ வேல்யூ ப்ளஸ் அதோடய ஃபிஃப்டி டூ வீக் ஹை இதெல்லாம் வச்சு டெக்னிக்கலாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐடிசி ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கிற இந்த பங்கு முந்நூற்றி அறுபது வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாப்லாஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு அதுக்கான டெக்னிக்கல் லெவல்ஸையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து கஜா கஜா செரா மிக்ஸு ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபது வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸ்டாப்லாஸாக நானூற்றி எண்பத்தி எட்டை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது நெஸ்டெல் இந்தியா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு டார்கெட் பன்னெண்டாயிரத்தி நானூறு ஸ்டாப் லாஸ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு டார்கெட் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எட்டிலிருந்து லாஸ்ட் ஏடர் ப்ரைஸில் ஸ்டாப் ப்ளாஸ் இரநூத்தி எண்பது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கோட டார்கெட் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போகலாம் ஸ்டாப் ப்ளாஸ் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கிற இந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் போகலாம் ஸ்டாப் பிளாஸ் ஆயிரத்தி நூற்றி எட்டு டிசிபி பேங்க்கு இருநூத்தி மூன்று ரூபாய் இருக்கிற இந்த பங்கோட விலை இருநூத்தி அறுபது வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் நூற்றி எழுபதுன்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அடுத்து எம்டி எஜுகேர் அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கிற இந்த பங்கு நூற்றி பத்து வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் நாற்பது ரூபாய் அரபிந்தோ ஃபார்மா எழுநூத்தி எழுபத்தி ரூபாய் இருக்கிற இந்த பங்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மகாநகர் கேஸு ஆயிரத்தி இருபது ரூபாய் இருக்கிற இந்த ஸ்டாருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து டாடா மோட்டார்ஸ் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இருக்கிற இந்த பங்கு இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் போகலாம் ஸ்டாப் லாஸ் நூற்றி முப்பது ரூபாய் வேர்ல்டாஸ் அறுநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இருக்கிற இந்த பங்கு எழுநூற்றி பத்து ரூபா வரைக்கும் போகலாம் ஸ்டாப்லாஸ் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரீசனையும் கீழே குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வேர்ல்டாஸை பொறுத்த வரைக்கும் Uh, on the weekly chart, Mande has broken a sy uh, symmetrical triangle pattern, triangling a fresh bull trend. On the daily time frame, however, it is facing a minor resistance from a downtrend line placed 630. Sustained trend beyond this trend line will resume the uptrend. So RSI also has taken support at the 60 level in the recent correction suggesting that the bulls have an appear.

டிசிபி பேங்கோ அந்த மாதிரி தான் ஆர்எஸ்ஐ லெவல் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை தாண்டி ட்ராவல் ஆகுது ஸோ இந்த மாதிரி டெக் பியூர் டெக்னிக்கலில் இவங்க இந்த காலை நமக்கு சஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை நீங்களும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம் அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் என்ன ரீசனுக்காக அந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணிங்கன்னா மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக இந்த ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும்